சேர்ந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து முகத்தை வந்து அழகு கூட்டணும், முகத்தில் உள்ள கரும் புள்ளிகள் வந்து மாறணும், முகத்தில் வந்து லேசாக கருந்திட்டுகள் மாறி இருக்கும், இதெல்லாம் வந்து மாறுறதுக்கான மருத்துவம். இந்த முகத்தில் வந்து லேசாக கருப்பு இருந்தாலே அழகு போயிடும். நீங்கள் எந்த ஒரு இடத்துல போய் பேச போனாலும் முகத்தை பார்த்து தான் பேசுவாங்க, கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. கண்ணை பார்க்கும்பொழுதே தெரியும் அவங்க கண்ணில் வந்து எப்படி இருக்க பேசுகிறாங்கன்னு. அப்போ முகத்தை சேர்த்து பார்க்கும்போது முகம் அழகாக இருந்தால் தான் நம்ம வந்து எங்கேயும் போய் பேசுகிறதுக்கோ முகம் சுளிக்காமல் பேசணும். இல்லை அந்த முகத்தில் கருப்பை வந்து கையை வச்சு மறைச்சிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு துணியை வச்சு மறைச்சிக்கிறாங்க, இல்லைன்னா முகத்தை பாதி முகத்தை மறைச்சிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் வந்து பேசும்பொழுது அந்த பேச்சுக்கே அழகு இல்லை. எவ்வளோ தான் நீங்கள் இப்போ திறமசாலியாக இருந்தாலும் நேரடியாக பேசினா தான் அழகு. ஒரு ஒரு கைக்குட்டையை வச்சுட்டு பேசினோம்னா அது அழகு கிடையாது, ஒரு மரியாதை இல்லை. எல்லார் இடத்துலையும் மரியாதையோடு இருக்கணும்னா வாயை வந்து எல்லாருக்கும் வந்து வாய் விட்டு பேசணும், வந்து மறைமுகமாக பேசக்கூடாது. வாயை கையை வச்சுட்டு பேசணும்னா அது வந்து பாதி வந்து ஏதோ பொய் பேசுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக பேசுகிறதுக்கு முகத்துக்கு வந்து அழகு இருந்தால் தான் அது நேராக பேச முடியும். முகத்தினுடைய பொலிவு இருக்கணும், முகத்தில் வந்து வறண்ட முகம் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மீன் செதில் மாதிரி இருக்கும், மீன் செதில் வந்து இருக்கா மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த முகத்தை பார்க்கும்போது பேசுகிறதுக்கே அருவறுப்பு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணங்களில் மட்டும் கருப்பாக இருக்கும், அது வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து போக்கணும். அதெல்லாம் சரி செய்யாமல் நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு அருவறுப்பு இருக்கும். நம்மக்கிட்ட வந்து வாங்குறவங்களோ கொடுக்குறவங்களோ அந்த அருவறுப்பை பார்த்து நம்மளுடைய பழக்கத்தை வந்து விளைவிக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இது வந்து பாதாம் இலைன்னு சொல்லுவோம், பாதாம் இலையை வந்து பயன்படுத்துகிறோம். பாதாம் இலையை வந்து பயன்படுத்தும் போது இதனுடைய வழுவழுப்பு பார்த்ததுன்னு இதில் உள்ள ஒரு வகையான எண்ணெய் இருக்குது இந்த இலையில், அந்த பாதாம் பருப்பில் வரக்கூடிய எண்ணெயோடு சேர்ந்தது. இந்த பாதாம் இலையை பயன்படுத்தும் பொழுது இது வந்து முகத்துக்கு அழகை கூட்டக்கூடியது. முகத்தினுடைய அழகு கூடுறதுக்கு இந்த பாதாம் இலை வந்து பயன்படுத்துகிறோம். இதோட வந்து மஞ்சனத்தி இலை, மஞ்சனத்தி இலையை பயன்படுத்துகிறோம். மஞ்சனத்தி இலை எங்கே போட்டாலும் அந்த இடத்துல இருக்க கருப்பு நிறத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அழுக்குகளை வந்து வெளியெடுக்கக்கூடியது. மஞ்சனத்தி இலையை அரைச்சி ஒரு இடத்துல நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தரையில் இருக்கிற அழுக்கையே எடுத்துடும். தரையில் மட்டும் இல்லை, எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல உள்ள அழுக்குகளை வந்து வெளியேற்றிடும். அதனால் இந்த மஞ்சனத்தியை பயன்படுத்துகிறோம். இந்த மஞ்சனத்தியை போடும்பொழுது முகம் வந்து வழுவழுன்னு இருக்கும், அந்த சுரசுரப்பே இருக்காது. மஞ்சனத்தி அந்த அளவுக்கு கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு இது தெரியாது, வீணாக இருக்குது, இது வீணாக போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் மஞ்சனத்தியை பயன்படுத்தும் பொழுது அந்த முகத்தில் வந்து வழுவழுப்பு அதிகமாகும், சுரசுரப்பு இருக்காது, மீன் செதில்கள் போல் இருந்த அந்த தோள்கள் எல்லாமே வந்து சரியாயிரும். இதோடு சேர்ந்து நம்ம கசகசா சேர்க்குறோம். இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிற இடத்துல குழியாக விழுந்திருக்கும், அந்த புண்கள் ஆயிரும். அந்த புண்களை வந்து சரி செய்யணும். அந்த இடத்துல சதைகள் மேய் வரணும்னா கசகசாவை தான் போடணும். கசகசா நம்ம நாட்டில் மட்டும்தான் வந்து அனுமதி, வேறு வெளிநாட்டிலலாம் அனுமதி கிடையாது. ஏன்னா அது ஒரு போதைப் பொருள்னு சொல்லி அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து பசியை தூண்டுறதுக்கும் நம்ம உடலை சரி செய்கிறதுக்கும் இதை வந்து அவங்க எடுத்தது. இதை வந்து நிறையா வந்து போதைப் பொருளாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாத விஷயம். இதை வந்து அரைச்சி முகத்தில் இதோட சேர்த்து போடும் பொழுது பள்ளங்கள் வந்து மேவிடும். எவ்வளவு பள்ளம் அம்மா போட்ட பள்ளமாக இருந்தாலும் அது வந்து மேவி வந்துடும். அந்த பள்ளங்கள் மேவி சதைகள் வந்து அழகாக வர்றதுக்கு இதோட சேர்ந்தது. இதோட சேர்ந்து நம்ம எலுமிச்சம் பழத்தை பயன்படுத்துகிறோம். எலுமிச்சம் பழத்தை பயன்படுத்தும் போது உள்ள கிருமிகள் எல்லாம் வெளியாயிரும். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதால உள்ளே இருக்கிற கிருமிகளை வெளியேற்றிடும். அந்த தோலினுடைய நிறத்தை மாற்றிடும். தோல் வந்து கருப்பாக இருந்தால் அந்த கருப்பை வந்து எடுத்து வெளுப்பாக மாற்றக்கூடியது எலுமிச்சம் பழச்சாறு. இதோட சேர்த்து நம்ம மஞ்சள் பயன்படுத்துகிறோம். மஞ்சள் பயன்படுத்தும் போது அழகுக்கு அழகு கூட்டுறதுக்கு மஞ்சள் சேர்க்குறோம். சாதாரணமாகவே வந்து அழகாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த மஞ்சளை போட்டு வந்தாங்கன்னா அழகு. இன்றைக்கி யாருமே மஞ்சள் போடுறதே கிடையாது. ஏன்னா நம்ம தான் அழகுன்னு நினச்சிட்டு அவங்க போடுறது கிடையாது. அப்போ அழகு குறைஞ்சிட்டே தான் போகும். நிறையா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தாடி மீசை எல்லாமே இருக்குது. ஏன் அந்த பெண் தன்மை குறைஞ்சிருச்சு. பெண் தன்மையை கூட்டணும். பெண் தன்மை கூட்டணும்னா முகத்தில் கண்டிப்பாக மஞ்சள் போடணும். அதோடு சேர்ந்து நம்ம வந்து ஆட்டு பால், இந்த ஆட்டு பாலை வந்து சேர்த்து இதோட சேர்ந்து மருந்தாக தயாரித்து போடும்பொழுது முகத்தில் வந்து அழகுக்கு அழகு கூடும். தேவையில்லாத இடத்துல இருக்கிற முடிகள் வந்து கண்டிப்பாக போயிடும். தலைமுடிக்கு போட்டால் ஆட்டுப்பால் தலைமுடி வந்து வளரும், முகத்தில் போட்டால் முகத்தில் முடி முளைக்காது. இதுதான் அதனுடைய சிறப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க தலையில் ஆட்டுப்பால் தேய்க்க சொல்கிறீங்க, முகத்துலேயும் ஆட்டுப்பால் தேய்க்க சொல்கிறீங்கன்னு. முகத்தில் தேய்ச்சா பெண்களுக்கு கண்டிப்பாக முடி முளைக்காது. மஞ்சளோடு சேர்த்துறோம் நம்ம, மஞ்சளோடு சேர்த்து நம்ம கசகசா எலுமிச்சம்பழம் மஞ்சனத்தீயலை இதோடு சேர்த்து பாதாம் மேலே சேர்க்குறோம். இதெல்லாம் சேரும் பொழுது முகத்தில் ஆட்டுப்பால் போடும்போது மீசை முளைக்காது, முகம் அழகு கூடும், முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் போகும், முகத்தில் உள்ள சுரசுரப்பு மாதிரி நல்ல நேரம் வரும், மீன் செதில்கள் மாதிரி இருக்கிற அந்த சிலர் சொல்லுவாங்க முகத்தை தொட்டாலே வந்து ஒரு செவத்தை தொட்டா மாதிரி இருக்குதுன்னு, அந்த மாதிரி இருக்கிற முகங்களும் மாறுறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முகம் அழகு கூட்டுறதுக்கு பாதாம் இலை
நல்ல இளம் இலையை எடுத்துக்கங்க. இதில் வந்து நடு நரம்பு நீக்கிடணும். இது வந்து ஒரு இலை போட்டுக்கிட்டால் போதுமானது. ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் மருந்து தயாரித்தா பக்கத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி யாரும் விட மாட்டாங்க. ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா ஆளுக்கு பாதியாக போட்டுக்கிடுவாங்க. இது வந்து எல்லார் வீட்லேயும் பெண்களில் வந்து நடக்கிற ஒரு சின்ன சண்டை தான். உனக்கு மட்டும் மருந்து தயாரிச்சு எண்ணெயை விட்டியான்னு வாங்க. அப்போ வந்து ஒரு இலை பாதாம் இலை போட்டால் சரியாக வரும். இதில் வந்து கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போடுறோம். எலுமிச்சம் பழம் வந்து ஒரு அரை பழம் போடுறோம். மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுவோம். பெண்களுக்கு வந்து முகத்துல எந்த காலத்துல வந்து அதிகமா வந்து இந்த பருக்கள் அல்லது கட்டி மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் எல்லாம் வருது அப்படின்னாக்கா அவங்க வந்து மாதவிடாய் ஒழுக்கு தள்ளி போகும். அதாவது 30 நாள்ல வெளியாகிறது வந்து 35 நாள், 40 நாள், அப்படி 10 நாள், 1 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறப்ப அந்த ஹார்மோன்கள் சுரந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த உள்ளுக்குள்ளே வெளியாகாமல் இருக்கிற அந்த மாதவிடாய் ஒழுக்கு வெளியாகாதனால அதெல்லாம் வந்து முகத்தில் வந்து கட்டியாக சின்ன சின்ன பொக்கலம் பொக்கலமாக வந்துடும். அதை என்ன செய்வாங்க, சிலர் தெரியும், சில பேருக்கு வலியாக இருக்கும், சலங்கோர்த்து இருக்கிறோம், நீர் கட்டி மாதிரி இருக்கும், கொப்பளம் கொப்பளமாக இருக்கிற அந்த மருக்களை என்ன செய்வாங்க, கிள்ளி கிள்ளி வச்சு அதை ரொம்பையும் புளியாயிரும், கருப்பாயிரும், கருங்கருப்பு புள்ளியாலாக இருக்கும். சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் வர்ற கட்டியில் வந்து அந்த கொப்பளம் பருக்களை எதுவாக இருந்தாலும் அதை கிள்ளி விடக்கூடாது. கிள்ளி விடாமல் இருந்துட்டு இந்த மருந்தை வந்து நம்ம தயாரிக்கிற அந்த முகப்பூச்சை மேலே போட்டுட்டு வந்தாங்கனாக்கா, அப்படியே தெரியாமல் கிள்ளி விட்டுருந்தாங்கனாலும் இதை போட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த கரும் புள்ளிகள் திரும்பவும் மருக்கள் வராது, முகம் வளவளப்பாக இருக்கும். மாதவிடாய் கோளாறுகள் உள்ளவங்களுக்கு தான் வந்து முகத்தில் அதிகமாக கரும்புள்ளிகள் அல்லது வடு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த கோளாறுகள்லாம் சரியாக போயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி பொக்குளங்கள்லாம் வராமல் வராது, முகத்தில் எந்தவித வடுக்களும் இருக்காது. கருப்பாக வந்து கன்னத்தில் வட்ட வட்டமாக இருக்கும் சிலருக்கு, சிலருக்கு வந்து அது பொக்குளமாக வந்துடும், அது மூக்கில் வரும், இந்த உதட்டுகள் மேல் பாகத்தில் வரும், சில பேருக்கு வந்து கண் புருவங்களில் வரும். இப்படிலாம் வர்ற கட்டி வந்து பெருசாக இருக்கும், ஒன்றே ஒன்று தான் வரும், அதுவும் வலி அதிகமாக இருக்கும். அந்த இதில் அந்த காலங்களில் வந்து இவங்க இந்த மாதிரி நாம் தயாரிக்கிற இந்த முகப்பூச்சை போட்டுட்டு வந்தாங்கனாக்கா சீக்கிரமாகவே அந்த வலியெல்லாம் போயிடும். குழி குழியாக இருந்தாலும் கரும்புலிகள்லாம் நல்லா மேவி நல்லாவேவும் அவங்க முகம் அழகாயிரும். மஞ்சனத்தி இலை வந்து ஒரு 2 இலை வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு பாதாம் இலை சேர்த்தேன், 2 மஞ்சனத்தி இலை கடைசியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா எலுமிச்சம்பழம் இதோட சேர்க்கும்போது வழுவழுன்னு வலிக்கிட்டே போகும், அதனால் அதை கடைசியாக அரைச்சிக்கணும் மஞ்சனத்தி இலையை. எலுமிச்சம்பழம் வந்து விதை 1-2 விழுந்தாலும் தவறு கிடையாது, விதையோடு சேர்த்து அரைச்சிக்கிறலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு மட்டும் போதும், அதிக அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்க்க வேண்டாம். ஒரு அரை பழம் சேர்த்தா போதுமானது. மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதோடு சேர்ந்து ஆட்டு பால் ஒரு 50 மில்லி சேர்த்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நல்லா வந்து இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம்.
நல்லா இதோட சேர்த்து அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கோம். இந்த கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்ததால் இது ஒரு முகப்பூச்சி. இது முகத்தில் வந்து பூசினோம்னா கண்டிப்பாக மீசை வந்து உதிர ஆரம்பிச்சிடும், முகத்தில் இருக்க அந்த கரும் புள்ளிகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வந்து கிள்ளி கிள்ளி பருக்களை கிள்ளி முகம் பூரா பள்ளம் பள்ளமாக இருந்தால் அந்த பள்ளங்கள் வந்து மேவ ஆரம்பிச்சிடும். இது தினந்தோறும் பூசிட்டு வரணும். தினந்தோறும் பூசிட்டு வந்தாங்கன்னா முகம் வந்து பார்க்க பார்க்க அழகாக இருக்கும், தோல் வந்து ரொம்ப வழுவழுப்பு வந்துடும். மீன் செதில் மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த கழுத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா செதில் மாதிரி இருக்கும். சில பெண்கள் வந்து பார்க்கவே அருவறுப்பாக இருக்கும். அந்த இடத்துலலாம் இதை போட்டாங்கன்னா அந்த செதில்கள்லாம் வந்து காணாமல் போயிடும், தோல் நிறம் வந்து வழுவழுப்பாக வரும், முகம் வந்து அழகு கூடும், முகப்பொலிவு அதிகரிக்கும். இந்த முகப்பொலிவு அதிகரித்தா தான் நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் முகப்பார்வை தான் முதல்ல வந்து முதல்ல ஆள் பாதி ஆடை பாதி. துணியை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும், அதே மாதிரி முகம் வந்து அழகாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ப்பாங்க. ஏன் வேலைக்கு சேர்க்குறாங்க? சில இடத்துல பாருங்கள், முன்னாடி கொண்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளையை நிறுத்தியிருப்பாங்க. ஏன் நிறுத்திருக்காங்க? அவங்க முக லட்சணத்தோடு இருப்பாங்க, அவங்க முன்னாடி வரவங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க, அதனால் எல்லாரையும் வந்து நம்ம இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு. அப்போ முக அழகு கண்டிப்பாக தேவை. முக அழகு கூட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.